நான் பிரெக்னண்டா இருந்தப்ப எனக்கு சரியா தூக்கமே வராது. அப்பதான் என் ஹஸ்பண்ட் கோயிலோ நேச்சுரல் மேட்ரஸஸ் வாங்கிட்டு வந்தாரு. இதுல இருக்கு 100% ஆர்கானிக் ஃபேப்ரிக்ஸ், 100% நேச்சுரல் லேட்டெக்ஸ். சோ எனக்கு கிடைச்சது 100% நிம்மதியான உறக்கம். கோயிலோ நேச்சுரல் மேட்ரஸஸ். ரகு, அதுல சில ஆசைகள், சில மனக்க மாற்று கருத்துக்கள் தொண்டர்களுக்கு இருக்கலாம். ஆனா கட்சி தலைமை இறுதியா ஒரு முடிவு எடுத்தாச்சுன்னா அதுலயே ஸ்டிக்கானா இருக்க மாட்டாங்களா தொண்டர்கள்? நியாயம் இருக்கணும் இல்ல? கட்சி தலைமையே எடுத்தாலும் எடுத்தாலும் அதுல வந்து ஒரு ஜஸ்டிபிகேஷன் இருக்கணும்ல. நான் திரு மனோகர் பாஷாக்கு சொல்றேன், மூப்பனார் இருக்கும்போது பிஜேபியோட கூட்டணி சேர்ந்திருப்பாரா? 98ல அவருக்கு ப்ரெஷர் இருந்திருக்காதா? அந்த வாஜ்பாய் ஆட்சியை காப்பாற்றணும்னா இவங்கள்ட்ட கேட்டிருப்பாங்க. அப்புறம் 2001ல அவர் ஜெயலலிதாவோட கூட்டணி வைக்கும்போது அதுக்கு முக்கியமான காரணம் திமுகவோட பிஜேபி போனதுன்னு. நீங்க திரு மூப்பனாருடைய செக்யூலர் கிரெடென்ஷியல்ஸை க்வெஸ்டினே பண்ண முடியாது. அவர் மக்கள் தலைவரா, பாப்புலரான லீடரா, அடுத்தது அது. ஆனா வந்து இந்த விஷயத்துல வந்து அவர் வந்து கட்சி தலைமையே முடிவெடுத்தாலும் கன்வின்ஸ் பண்ணணும் தொண்டர்களை. வாசன் வந்து அந்த முடிவை எடுத்துட்டு இப்ப வந்து அவர் பக்க பிஜேபிக்கார மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. பிஜேபியில கட்சி இணைச்சிடலாம், அதுக்கு வெளியில இருந்துகிட்டு சப்போர்ட் பண்றது கூட உள்ளாரியே போயிட்டு நீங்க அவ்வளவு வேமெண்டா சப்போர்ட் பண்ணிருக்கலாம். ஏன்னா ரெண்டு டைம் அவர் வந்து இதுல இருந்தார், எம்பியா இருந்தாரு, மினிஸ்டரா இருந்தாரு. அதுக்கு முன்னாடி திரு மணிகண்டனுக்கு ஒரு பதில் சொல்லுவோம். 1.5 கோடி தொண்டர்கள் நாங்க இப்ப 2 கோடின்றாங்க. ஆனா ஏடிஎம்கே உடைய ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் அவங்க பொதுச் செயலாளர் சொல்றது தான் வார்த்தை. மற்ற எல்லா மினிஸ்டர்ஸும் நாங்கள் பிஜேபியை எதிர்க்கிறோம், பிஜேபி திட்டுறோம், என்ன வேணா சொல்லிட்டு போட்டோங்க. திரு எடப்பாடி பழனிசாமி பிஜேபிக்கு எதிராக, திரு மோடிக்கு எதிராக பொறுத்துருங்கன்றார். ஒரு கன்விக்ஷன் இருக்கணும். நீங்க திமுக கூட்டணியில, திமுக, கம்யூனிஸ்ட் கட்சிகள், காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், இவங்க யாராவது இப்போ பிஜேபிக்கு இணக்கமா போவாங்களா? பிஜேபி எதிர்க்கணுங்கிற ஒரு ஒற்றை அஜெண்டா அவங்களை இணைக்குது. டெஃபினட்டா இப்ப சொல்லலாம், திமுக முன்னாடி இருந்ததுன்னு நீங்க ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணாலும் இப்ப இருக்கிற சூழ்நிலையில அவங்க பிஜேபியோட இணக்கமா போறதுக்கான வாய்ப்பு இருக்கா? வேமெண்டா எடுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க அளவுக்கு. ஏன் அவங்களோட அதிகமா கூட விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ரேலிங் பாயிண்ட் இல்ல இல்ல இவங்களுக்கு. அதனால அந்த கேள்வி எழுந்துகிட்டே தான் இருக்கும். திரு எடப்பாடி பழனிசாமி பப்ளிக்கா திரு மோடி பிஜேபி, மோடி தான் பிஜேபி, அவர் கேள்வி கேட்கணும். அப்படி இல்ல, அட்லீஸ்ட் அமித்ஷா யாரையாவது கேள்வி கேட்டிருக்காரு அவரு. இல்ல ரெண்டு அண்ணாமலை பத்தி கூட பேசுறது கிடையாது. 2 வாரம் டைம் கேட்ட பிறகு நம்ம கொடுக்கல. ரெண்டு வாரத்துல எலெக்ஷன் வந்துரும், 19ஆம் தேதி எலெக்ஷன். பொறுத்துருங்க, அதுக்கு முன்னாடி இல்ல 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 நாங்க பிஜேபியை எதிர்த்து பத்திரிகையாளர்கள் ரொம்ப கேள்வி கேட்கறாங்க. கூட்டணி வெளியில வந்துட்டோங்கிறது மட்டுமே மக்கள் வந்து இவங்க பிஜேபிக்கு எதிரானவர்களுக்கான காரணம் கிடையாது. சரி, சுருக்கமா உங்களோட கன்விக்ஷன் வெளில வரணும். ஒரே சொல்றேன் சார், 2014 தேர்தலில் இதே மாதிரி 3% வாக்கு வங்கி உள்ள பாஜகவை அம்மா கடைசி வரை பேசவே இல்லை. இறுதியில் இதே மாதிரி உங்களை போன்ற பத்திரிகையாளர் கேட்ட பிறகு மோடியா லேடியான்னு சொன்னாங்க. மோடியா எடப்பாடியாங்கிறது அந்த நான் பிரெக்னண்டா இருந்தப்ப எனக்கு சரியா தூக்கமே வராது. அப்பதான் என் ஹஸ்பண்ட் கோயிலோ நேச்சுரல் மேட்ரஸஸ் வாங்கிட்டு வந்தாரு. இதுல இருக்கு 100% ஆர்கானிக் ஃபேப்ரிக்ஸ், 100% நேச்சுரல் லேட்டெக்ஸ். சோ எனக்கு கிடைச்சது 100% நிம்மதியான உறக்கம். கோயிலோ நேச்சுரல் மேட்ரஸஸ்.